தமிழ்நாட்டில் சமீப காலமாக புட்அப் கேஸ் அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக அடிபடுது புட்அப் கேஸ்னால் ஜெய்பீம் படத்தில் வந்து ஒரு கேஸுக்காக ஜெயிலில் தண்டனை அனுபவித்து ரிலீஸ் ஆகி வெளியில் வருவாங்க வெளியில் வரும் திருப்பி இன்னொரு கேஸில் புக் பண்ணி உள்ளே தள்ளுவாங்கல்ல அந்த மாதிரியா அவ்வளோ தான் எக்ஸாக்ட்லி அப்போ இங்கே சொல்கிறது பார்த்தோம் கோயிலில் கருப்பூராட்சி சத்தியம் பண்ணாங்க சத்தியமாக போலீஸ் போலீஸால் ரிமாண்ட் மட்டும் தான் பண்ண முடியும் போலீஸால் பயில விட முடியாது

ஒருத்தர் மீது நூறு கேஸ் இருக்கு நூத்தி இருபது கேஸ் இருக்கு எண்பது கேஸ் இருக்கலாம் ஒரு சும்மா ஒரு கணக்கு சொல்றாங்க போலீஸ் விசாரணைன்னு கூட்டிட்டு போற கைதிகள் மட்டும் எப்படி அடிக்கடி சும்மா சும்மா வலிக்கு விழுந்து கையில கட்டு போடுறாங்க காலில் கட்டு போடுறாங்க என்ன நடந்து காவல் நிலையத்தில் அவ்வளோ படிச்ச மூலமாக அவங்கள போய் இந்த ரெஸ்ட் ரூம்லாம் அவ்வளோங்க க்ளீன் பண்ணி வைக்க முடியாது அவ்வளோ பாசி பிடிச்சிருக்கும் சரி இப்போ நார்மலாக வீட்டில் போகிற மாதிரி காவல் வைப்போம் வலிக்கு கீழே கால் வருது போலீஸ்க்கு ஆதரவாக பேசுறீங்க ஆதரவாக பேசுகிற இப்படி தானே ஸ்டேட்மெண்ட் வெளியே சொல்லுது கைது கிட்ட மருத்துவர் மருத்துவர் கேட்கறது இல்லைல்ல அப்படியே கேட்டலாம் பாச்சு ஆமாங்க ஊந்துட்டேன் சொல்லலனா திருப்பி இன்னொரு கேஸ் மேலே உள்ள ஆனால் உண்மையான ஸ்டோரி என்ன அவரும் சமுதாயத்தை காப்பாற்ற நினைக்கிறார்ல ஆனால் டாக்டருக்கு தெரியும் மேலேருந்து ஒருத்தர் உங்களுக்கு கால் உடஞ்ச அப்படி இருக்கும் இல்லை உடைக்கப்பட்ட கால் எப்படி இருக்கும் பாத்ரூமில் வழுக்கி விழுந்து உடஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும் உடைச்சா அப்படி இருக்கும் தெரியும் நொறுங்கிடும் அந்த எலும்புகள் லைஃப் டைமில் ஜெயிலை விட்டு வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம்லாம் அந்த புட்டப் கேஸுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது கேட்கும் ஒரு பயமாக இருக்குது ஒரு குடும்பமே பாதிக்கப்பட்டு அழிஞ்சு போய் இந்த மாதிரி வளர்க்குறதாம் ஆவ்னி சினிமாஸ் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் வழங்கும் சுந்தர்சியின் அரண்மனை ஃபோர் திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது நோவா சங்கமம் பிரீமியம் பிளாட்ஸ் அன்பிலாஸ் அட்மணப்பாக்கம் ஃபார் புக்கிங் காண்டாக்ட் நைன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வணக்கம் சார் தமிழ்நாட்டில் சமீபகாலமாக புட்டோப் கேஸ் அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக அடிபடுது புட் டோப் என்ன ஒட்டக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்கள் அந்த வழக்கே செஞ்சுருக்க மாட்டாங்க தடுப்பு காவல்னு வச்சுருப்பாங்க தடுப்பு காவல்லையோ வந்து அவங்க வெளியே வந்துட்டு திருப்பி அவங்களுடைய அதிகமான தொல்லைகள் அவங்களால் ஏற்படுது அவங்க மூலிமா அவங்க கூட இருந்த சபார்டினேட்ஸ் அதிகமாக தொல்லை கொடுக்குறாங்கன்றனால இந்த மெயின் அக்யூஸ்ட்டு பிடிச்சி ரிமாண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் சரி அவர் மேலே புகார் கொடுக்க யாரும் வருவாங்க யாரும் வர மாட்டாங்க அப்போ காவல்துறைக்கு ரொம்ப வேண்டியவங்க நெருங்கினவங்க யாராவது வச்சுட்டு அவங்கள கூப்பிட்டு இந்த கம்ப்ளைண்ட் இது மாதிரி இருக்கு நான் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு புகார் எழுதி வாங்கி அந்த புகாரின் அடிப்படையில் அவங்க மேலே கேஸ் போட்டு ரிமாண்ட் பண்ணுவாங்க அது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த தடுப்பு காவலை வைக்கிறது ஒரு வருஷம் வைப்பாங்க தடுப்பு காவலை வச்சு ஒரு ஆறு மாசத்துக்கு கழிச்சு இவங்க அந்த போர்டில் ப்ரப்பேர் ஆகும்போது போர்டு வந்து பார்க்கும் இவங்க வந்து பண்ணாங்களா இல்லைன்னு சொல்லி பண்ண அவங்க அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஆகும் சில அவங்க வந்து தடுப்பு காவல் விடுதலையாகாமல் போர்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போது தடுப்பு காவலில் எக்ஸ்டன்ட் ஆகும் அதுக்கப்புறம் அவங்க ஹைகோர்ட்ல எச் போட்டு ஆட்கோணு மனு ஒன்று போட்டு அது மூலியமாக ரிலீஸாக வெளியே வந்துருவாங்க ஒருத்தமிழ தடுப்பு கால் போடும்போது திருப்பி ரெண்டாவது தடுப்பு கால் அவங்களால வைக்க முடியாது ப்ரொபோசல் வச்சாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா தடுப்பு காலம் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் திருப்பி வச்சால் திருப்பி அவங்களால போட முடியாது அதனால என்ன பண்ணிடுறாங்க புதுசாக ஒரு யுத்தம் ஒன்று எடுத்திருக்காங்க கஞ்சா கேஸ் வைக்கிறது கமர்ஷியல் குவான்டிட்டியில் என்டிபிஎஸ் கேஸ் வைக்கிறது இந்த கமர்ஷியல் குவான்டிட்டி கேஸ்லாம் போட்டாச்சுனா பிரிசன் குள்ளேருந்தே அதாவது சிறையில் இருந்தே தான் அந்த வழக்கம் முடிச்சுட்டு வெளியே வர வேண்டியது இருக்கும் ஸோ அதுக்கான காலங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் சில அது வந்து கமர்ஷியல் குவாண்டிட்டி அதிகமாக இருக்கும்போது மூன்று நான்கு ஆண்டுகள் உள்ளே குண்டி இருக்கும் அப்போ மூன்று ஆண்டு ஆண்டுகள் வந்து உள்ள சிறையில் இருக்கும் போது அந்த கன்சர்ன் அந்த அக்யூஸ்டோட தொல்லைகள் வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் இந்த வழக்கில் வந்து நம்ம வேற ஏதாவது திசையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காரணத்துக்காக தடுப்பு கவரோட இதுவாக இருக்குன்னு சொல்லி புட்டப் கேஸ் போட்டுருவாங்க பாமர மக்களுக்கு புரிகிறதுக்காக இப்படி கேட்குறேன் ஜெய்பிம் படத்தில் வந்து ஒரு கேஸுக்காக ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சுட்டு ரிலீஸ் ஆகி வெளியில் வருவாங்க வெளியில் வரும்பொழுதே திருப்பி இன்னொரு கேஸில் புக் பண்ணி உள்ளே தள்ளுவாங்களா அந்த மாதிரியா அதே மாதிரி எக்ஸாக்ட்லி அது மாதிரி அவங்க ரிமாண்ட் பண்ணி கூப்பிட்டு போகும்போது அந்த கன்சன் ஜேஎம் கிட்ட உங்களுக்கு சொல்லிடுவாங்க நீ இந்த வழக்குலேருந்து சீக்கிரமாக ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே நான் உனக்கு விடுதலை வாங்கி தருவேன் ஆனால் நீங்கள் போய்ட்டு ரிமாண்ட் எடுக்கும்போது ரிமாண்ட் எடுக்கிற அந்த ஜேஎம் நீதிபதி கிட்ட இந்த மாதிரி நான் வந்து ரிமாண்ட் பண்ணுறேன் உனக்கு சொல்லக்கூடாது சொன்னின்னா உன் மேலே திருப்பி நாங்கள் பொய்யான வழக்குகள் போட வேண்டியது இருக்கோம் நியாமிதம் இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணுவார் குடும்பத்தை பார்ப்பாங்க நம்ம உள்ள இருக்கும் சிறையில் இருக்கும் நம்ம குடும்பத்தில் வந்து கஷ்டப்பட்டு அவங்க பண்ணிட்டு போறாங்க நம்ம இதை வந்து நம்ம காவல்துறை எதிர்த்து நம்ம எதாவது சொல்லிட்டோம் அப்படின்னா திருப்பி நம்ம மேலே இன்னும் பொய் புகார் வந்துடும் காரணத்துக்காக ரிமாண்ட் ஆகும்போது சொல்ல மாட்டார் ஆனால் ரிமாண்ட் பண்ணும்போது இவங்க அந்த ஜெயஎம் கிட்ட ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிடுவாங்க ரெக்கார்டிக்கல் ப்ரூஃப் ஆயிரும் நீதிபதி வந்து ரிமண்ட் பண்ண கேட்பார் இந்த வழக்கில் வந்து உண்மையாக நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்களா இந்த வழக்கு வந்து உண்மையாக போடப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா அது ரெக்கார்டிக்கல்ல வந்துடும் எழுதிருவார் போகும்போது இந்த சிறைக்கு செல்ல வந்து அக்யூஷன் சொல்லி ஃப்ரேம் பண்ணி கொண்டு வரவர் வந்து இந்த வழக்கை நான் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த போலீஸ் வந்து பொய்யா போக போடப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிடுவார் அதை பேஸ் பண்ணி இவங்க ஹியூமன் ரைட்ஸில்

அந்த டைமுக்கு இந்த விஷயத்த சொன்னா எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம சரின்னு சொல்லி ரிமாண்டை ஏற்றுக்கிட்டு சிறைக்கு போயிடுவான்றக்காக சொல்கிறது தான் அப்ப போலீஸ் ஏமாத்துறாங்களா இங்க சொல்றது பார்த்தோம் கருப்பு கருப்புரா சத்தியம் பண்ணாங்க சத்தியமா போலீஸ் போலீஸால ரிமாண்ட் மட்டும் தான் பண்ண முடியும் போலீஸால வெயில விட முடியாது நீதிமன்றம் தான் அவங்களை வந்து பிணையில் விட முடியுமே தவிர்த்து போலீஸால பிணையில விடவே முடியாது ஆனா அந்த செக்ஷன் வந்து கொஞ்சம் வீக்கா அவங்க போட முடியும்ல வீக்கா போட்டுட்டா ஆட்டோமேட்டிக்கா நீதிமன்றத்துல இருந்து ஈஸியா பிணையில வெளியில வந்துட முடியும்ல நீங்க சொல்ற மாதிரி வீக்கா செக்ஷன் போட்டோன்னா அவனை ரிமாண்ட் பண்ணாமே இருக்கலாம் எதுக்கு வந்து ரிமாண்ட் பண்ற அதுதான் கேட்கிறேன் அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான் அப்ப நான் கேட்கிறேன் இந்த மாதிரி சாதாரண செக்ஷன் போகிறதுக்கு போடாமையே இருக்கலாமே எதுக்கு சாதாரண செக்ஷன் போட போகிறாங்க அவங்க போகிற செக்ஷன்ஸ் தான் இருக்கும் ஆனால் ஒரு சிறையிலேருந்து வெளியே வந்தவங்க சிறையில் இருந்து இருந்திருந்தே வழக்குகளை பார்த்து என்ன செக்ஷன் அவங்க மேலே போடப்பட்டிருக்கணும் அவங்களுக்கு தெரியும் அவன் போகணும் சொல்லுங்க சார் இவ்வளோ நல்லா ஆகாது நீங்கள் சும்மா சொல்கிறீங்க இவ்வளோ நான் வெளியே வரதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்கிறத மீறியும் சரியில்ல அவங்க போய் ரிமான் பண்ணிடுறது ஒரு சிலரை பனிஷ்மெண்ட் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு கவுண்ட் ஐடி கம்பெனி மாதிரி ஆயிருச்சு அதிகாரிங்கன்னு சொல்கிறாங்க எத்தனை வழக்குகள் போட்டிங்க எத்தனை செவன்டி ஃபைவ் போட்ட எத்தனை டிடி போட்ட அப்படின்னு நூறு வழக்கு தனியாக போட்டிருக்கேன் அப்படின்னா அறிவையில் உனக்கு இவ்வளோ கிரைம் நூறு தான் போட்டுருக்கேன் ஆயிரம் போடியா அப்படின்னு மேலதிகாரி சொல்லுவாங்களா சொல்லும் போது உங்களுக்கு ஆயிரம்லாம் அந்த அந்தளவு கவுண்ட்லாம் போகாது பேர் டே டார்கெட் இருக்கு ஒரு பத்து செவன்டி ஃபைவ் ஏன்னா மக்கள் தொகை அதிகமாயிருச்சு காவல்துறையோட செந்து ரொம்ப கம்மி இல்லைங்களா ஒரு ஒரு சின்ன ஒரு போலீஸ் லிமிட் எடுத்ததுனால் அந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் குறைஞ்சது பத்து லட்சம் மக்கள் இருக்காங்க அந்த பத்து லட்சம் மக்கள் சிட்டியை பொறுத்த வரைக்கும் அவுட்டர் சைடு போயிட்டால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்போ அந்த பத்து லட்சம் மக்களை வந்து பாதுகாக்க கண்காணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஷனில் அதிகபட்சம் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பேர் சேர்ந்துருப்பாங்க அந்த ஐம்பதுலேருந்து அறுபது பேர்ல இருபது பேர் ஓடியில் போயிடுவாங்க மீது நாற்பது நாற்பது பேர் எப்படி ஒரு ஒரு சந்தாப்பை சுற்றி ரவுண்ட்ஸ் போவாங்களா போகமாட்டாங்க அவங்கள்டே வழக்குமா ரவுண்ட்ஸு அதுக்குதானங்க காவல்துறையில வந்து ஆனா அப்படி யாரும் போறது இல்லையா எங்க எங்க போறாங்க மெயின்ல மட்டும் போவாங்க உள்ள எல்லாம் போறாங்களா உள்ள எல்லாம் மார்ச்சிங் நடக்கணும் நடக்கிறாங்களா பண்றது இல்லையே பண்றது வழக்குகள் வருது அவங்களுக்கு அதெல்லாம் முடியல ஏன்னா வந்து பணி சுமை எட்டு மணி நேரம் மொத்தம் மூணு டைப்பாக வச்சிருப்பாங்க அப்படின்னா காலையில் ஏழு மணிக்கு ரோல் கால்க்கு முடிச்சு முடிச்சவங்க ரெண்டு மணிக்கு இறங்குவாங்க ரெண்டு மணிக்கு இறங்குறவங்க வந்து ரிலீவர் ஒருத்தர் வார் அவர் ரெண்டு டு ஒம்பது இருப்பார் ஒம்பது காலம் ஏழு வரைக்கும் மொத்தம் மூணு ஷிஃப்டாக ரொட்டேஷன் முறையில் இருக்கும் காவலர்கள் பற்றாக்குறைன்றனால இன்னைக்கு நைட்டு பார்த்து அடுத்த நாள் மதியானம் பார்க்கணும் அன்னைக்கு மத்தியானம் பார்த்து அடுத்த நாள் காலைல திருப்பி வரணும் இது மாதிரி ரொட்டேஷன் போட்டே இருப்பாங்க இதில் நீதிமன்றத்தை பார்க்கறதுக்கு ஒரு காவலர் லாண்ட் ஆடரில் ஒரு காவலர் கிரைமில் ஒரு காவலர் வண்டி அதிகாரிகளுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு ஒரு ரெண்டு காவலர்கள் காலை ஒரு நாள் ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒருத்தர் ஓட்டுவார் இன்னொரு நாள் ஓட்டுவார் ரிலீவிங் மாற்றி மாற்றி வரும் இது மட்டும் இல்லாமல் ரிமாண்டு கூட்டு போகும்போது நாலு காவலர்கள் போடணும் பிடி வாரண்ட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது சுமைகள் இருக்கனால மெயினான இடத்துல மட்டும் எங்கெல்லாம் இஷ்யூஸ் நடக்குதோ இந்த ஒயின் ஷாப்புங்க அப்புறம் இந்த கல்யாண சத்திரங்கள் இந்த கோயில்கள் அங்கெல்லாம் மட்டும் இருந்து பார்த்துக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் பந்தோபஸ்துவர் அதிகமாக போடுவாங்க இவங்களால் உள்ளே போய்ட்டு இன்டீரியராக மாச்சு மாச்சிங் பண்ண முடியாது ஏன்னா ஒரு வண்டிங்க வந்து ஃபியூல் போடணும் கவர்மெண்ட்டு வண்டிங்க பீட் ஆஃபீஸருக்குன்னு சொல்லி வண்டி கொடுக்கும் வண்டிக்கு ஃபியூல் போடுறாங்க அந்த வண்டிகளோட நிலமையும் ரொம்ப மோசமாகி போயிடும் ஆனால் ஒரு வண்டி ஒருத்தர் யூஸ் பண்ணுறதுல நாலஞ்சு கால்கள் சேர்ந்து யூஸ் பண்ணும்போது வண்டியும் பாலாக போயிடும் அவங்க சொந்த வண்டியை எடுத்துகிட்டு போகணும் சொந்த வண்டிக்கு அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஃபியூல் போட முடியாது இவங்க அந்த ஃபியூலுக்கு உங்கள் கை கஷ்டம் போட்டு ஃபியூல் போடணும் அதுக்காக ஒரு சிலர் வந்து கொடுக்குற அன்பளிப்புகளை பெற்று அந்த ஃபியூல் போட்டு போவாங்க எதுக்கு நம்ம உள்ளே போய்கிட்டு பிரச்சனை வந்தால் போவோம் அன்றைக்கா பிரச்சனை சண்டர் கால்ஸ் கொடுக்க போறாங்க அண்டர் கால்ஸ் வந்து அவங்க மைக் அட்டன் பண்ணிவிட்டு வாக்கிட்டாங்களை எடுத்துகிட்டு அந்த இடத்தைய போய் பார்ப்பாங்க அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது ஏற்கனவே ஒரு சிறையில் இருக்கான் இல்லையா அவன் பேரை சொல்லி சண்டை போட்டான்னு சொல்லி அங்கே இருக்கும் புகார் சொல்லுவாங்க நீ உள்ள இருக்கும்போது உன் பேரை சொல்லி ஒரு சண்டை போடுறானா அவன் ஒரு கேஸை போடு

இப்ப போலீஸ்க்கு பனிசுமை இருக்குன்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்டீங்களா இதனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போனாலே போலீஸ்காரங்க வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் பயங்கரமா ஆக்ரோஷமா நடந்துக்கிறாங்களா அது வந்து அவன் உள்ள போடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள இது இந்த மாதிரி மாறுறது அவங்க பேசுற விதம் ரொம்ப நெகட்டிவா இருக்குது ரொம்ப ஒரு மாதிரியா ஆப்போசிட்டா இருக்கு இல்லையா வல்கரா ஒரு மாதிரியா இருக்குல்ல இது எல்லாத்துக்கும் காரணம் பனி சுமையை மட்டும்தானா அப்படி இல்ல அந்த உடுப்பு போட்டோன்னு இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி வந்துடுது காவல்துறை உங்க நண்பன் சொல்லி காலங்காலமாக சொல்லிட்டு தான் வரும் பொய்யா காவல்துறை நண்பனா இல்லையா நூத்தி ஐம்பது பேர் நண்பனா இருப்பாங்க மீதி ஐம்பது பேர் எதிரா இருக்காங்க ஒருத்தர் பாக்கும்போதே ஒருத்தர் வந்து நல்லவண்ணா இல்ல பார்க்கணும் உடல் அமைப்பு அவடைய முகத்தை மட்டும் பார்த்துட்டே அவன் வந்து கட்டவனு சொல்லி தீர்மானிக்க கூடாது ஆனால் அப்படி அவங்க பண்ணுறது கிடையாது ஒருத்தர் வரான் அவன் பார்த்த கருப்பா கேஸ் போடு நைட் டைமும் சுற்றிக்கிட்டு இருக்க உள்ள போ உனப்ப ஒரு ஸ்டேஷன்ல உட்கார வைங்க ஒரு சான்றிவியை போட்டு அனுப்புங்க இந்த மாதிரிலாம் பண்ணால் அவன் என்ன பண்ணுறான் வெக்ஸ் ஆயிடுவான் நம்ம ஒன்றுமே பண்ணல நார்மலாக போயிட்டு இருக்கோம் உண்மையாக சொல்கிறோம் வண்டி இல்லை வண்டி பேர் ஆயிடுச்சுன்னு அவனை கூட்டுக்கு அலாமல் சர்ச் பண்ண ஃபார்ட்டி ஒன் கிளாஸ் போட்டு சர்ச் பண்ணி அமுச்சுவிடணும் அவன் மேலே சாண்டி போய் போட்டு ஒரு எழுநூத்தி ஐம்பது அளவுக்கு மூவாயிரம் வாங்கி அமுச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க கோவம் வரும் ஆ பாடு பண்ணணும் திருப்பி ஆமா உண்மையான பண்ணாத பண்ணாத வழக்க பண்ண தோணலை அவனுக்கு அதனால என்ன பண்ணுவாங்க திருப்பி ஒரு குற்றச்செயல் ஈடுபடுவான் என்ன குற்றமா இருக்கும் அந்த டைம்க்கு கேட்டது அதாவது போலீஸ்க்கு பயந்து இந்த விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு நினச்சுவேன் ஒருத்தவனா முறைச்சிருப்பான் அவனை எல்லாம் திட்டிருப்பான் சண்டை போட நினச்சிருப்பான் இப்போது நம்ம ஒன்றுமே பண்ணாமல் நம்ம மேலே கேஸ் போட்டுட்டாங்க நம்ம ஏன் அடிச்சிருக்க கூடாது அடுத்த நிமிஷம் போட்டு அடிச்சிருவோம் ஏன் திருடக்கூடாது அடிச்சிருவான் அடிச்சுட்டு என்ன பண்ணுவான் இவன் அடிச்சிட்டான்னு தெரிஞ்சவனா அவங்களுக்கு கை வைக்க மாட்டாங்க ஒரு திருநாள் சோன் பண்ணியிருப்பான் இன்னொருத்தவனை முறைச்சிருப்பான் அதுக்கு ஒரு கொலையோ பண்ணிடுவான் கொலை பண்ணணும்னா அவருக்கு ஒரு பிளேஸ் மாதிரி கொடுத்து அவர் அப்படியே அமைதியை விட்டுருவாங்க ஒரு பாட்டு போயிட்டு அப்படியே வருவார் இவன் ஒரு கொலை பண்ணியிருப்பான் இல்லையா அடுத்தடுத்ததெல்லாம் வந்து இவனை சேர்த்து 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 ஒருத்தர் இருபத்தஞ்சு கேஸ் முப்பது கேஸ்ன்னு சொல்லி எக்கச்சக்கம் போட்டு தள்ளிடுவாங்க இததான் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஒருத்தர் மீது நூறு கேஸ் இருக்கு நூற்றி இருபது கேஸ் இருக்கு எண்பது கேஸ் இருக்கலாம் ஒரு சும்மா ஒரு கணக்கு சொல்றாங்க ஒருத்தர் மேலே இவ்வளவு கேஸா இருக்கும் அவ்வளோ குற்றமா பண்ணிருப்பாரு அவரு இந்த கேள்வி கேட்கும் போது உங்களுக்கே தெரியுது இல்லையா ஒருத்தர் இவ்வளவு குற்றம் பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்லி ஒரு ஒன்றுலேருந்து இருந்து அஞ்சு இல்லை ஒரு பத்து வழக்குகள் அவர் மேல இருக்கும் இவங்க நான் தடுப்பு காவல் பண்ணுறேன் இந்த திருப்பி இந்த ஆள் வந்து அந்த குற்றத்தை அந்த காரணத்துக்காக மேலே வழக்கு போடுறது இவங்க ஒரு நூறு கேஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த நூறு கேஸ் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் எங்களுடைய லீகல் வேர்ட்ஸில் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேட்டீங்க ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் என்னென்ன ஒரு எஃப்ஐஆர் அவர் பேரில் இருக்க எஃப்ஐஆர் வைக்கணும் ஆனால் இவங்க ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் அந்த நூறு வழக்கில் அடிச்சு வச்சுருப்பாங்க அந்த நூறு வழக்குகளில் அந்த ஸ்டேஷன் நம்பரு அந்த எந்த ஸ்டேஷனு கேசனுடைய கிரைம் நம்பரு எந்த வருஷம்னு இருக்கும் ஆனால் ஒரு பேர் இருக்காது ஜென்ரலாக தந்துடுறாங்க நூறு கேஸ் இருக்குது நீதிபதிகள் பெயில் அப்போ பார்ப்பாங்க இவ்வளோ கேஸ் இருக்கா பெயில் கிடையாதுன்னு ஆனால் அவங்க ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வச்சு சப்மிட் பண்ணணும் நாங்கள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேட்டால் டேட் வாங்கிட்டு போவாங்க எஃப்ஐஆர் வச்சு அந்த எஃப்ஐஆரில் அந்த பர்சன் இருக்காரான்னு சொல்லி காமிச்சா தான் அந்த வழக்குகளும் தெரியும் இவங்க ஒரு ஜென்ரலாக ஒரு ரிப்போர்ட் அடிச்சிருவாங்க அந்த பேர்லாம் இருக்கு இது இதுலாம் இந்த இத்தனை கேஸ் இருக்குன்னு சித்தனை கேஸு போகிறாங்களா அத்தனை கேஸுமே அவங்க தண்டனை ஆகுதா ஏன் விடுதலை ஆகுது ஏ புட்டப் கேஸ் எப்படிங்க தண்டனை ஆகும் இன்றைக்கி டேட்டுக்கு ரிமான்ண்ட் பண்ண கூப்பிட்டு போயிடுறீங்க நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பார்ட்டின்னு சொல்லி கூப்பிட்டு வரீங்க அந்த கம்ப்ளைண்ட் பார்ட்டி உங்கள் மேலே அந்த பயத்தில் தான் வந்து ஆமாம் சார்னு சொல்லி கையெழுத்து போட்டு போயிருப்பான் அவன் கைப்படையை எழுதி கொடுத்துருப்பான் நீங்கள் எடுத்து பாருங்கள் எத்தனை பேர் கைப்படையை எழுதி கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னு சொல்லி கைப்பட எழுதி கொடுத்தா தான் அது கம்ப்ளைண்ட் அவன் வந்து அந்தளவு பாதிப்புக்கு ஆளாகி தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பான் ஒரு கம்ப்ளைண்ட் ஒருத்தன் கொடுத்தான்னா அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து உங்களுக்கு செக்ஷன்ஸ் மீட்டாட் ஆகிற மாதிரியே இருக்காது அவன் பாதிக்கப்பட்டுட்டான் அந்த ஆவேஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அந்த மாதிரி அடிச்சு போலீஸும் நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லி அது உண்மையாக பாதிக்கப்பட்டவனுக்கு காவல்துறை ஹெல்ப் பண்ணி நீதி வாங்கி கொடுத்துருக்கு கேஸ் போட்டு நீதி மட்டும் மூலியமாக வரும் அவன் தண்டனையாகவும் இதுவாகும் இவங்க போட்டு போன நினைக்கிறோம் ஒருத்தனை கூப்பிட்டு கடை கடை அந்த அளாட்ஃபார்மில் வந்து தள்ளுவண்டி கடை வச்சிருக்கவங்க இல்லை ஏதாவது ஹோட்டல் வச்சிருக்கவங்க அவங்க கிட்ட எல்லாம் கூப்பிட்டு அப்போ அந்த மாதிரி கேஸ் போடு எக்ஸ்ட் ரெண்டு நேரம் ஒரு ஒரு மணி நேரம் கடை ஓட்டிக்கலாம்னு சொல்லும்போது அவன் அப்போ போலீஸ் நம்மளும் தொல்ல இருந்தால் தொல்லாமல் இருந்தால் போதும் நம்ம வியாபாரத்தை பார்க்கணுன்றக்காக சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த கேஸ் எப்படி முன்னாலு வருஷம் அவர் பாத்துக்கலாம் அப்ப நீதிமன்றத்துல கேட்கும்போது எனக்கு அவங்க சம்பந்த மேலே அவரை நான் பாத்துதே மாதிரி ஒருத்தர் மீது ஒரு பத்து கேஸ் இருக்கு இருபது கேஸ் இருக்கு ஒரு நாற்பது ஐம்பது கேஸ் இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில போய் சேர்ந்துட்டா அவருடைய கேஸ் எல்லாம் தள்ளுபடி ஆகிடுதே அது எப்படி வாஷிங் மிஷின்ல போட்ட மாதிரி ஷர்ட் எல்லாம் ஒயிட் ஆகிருது அது எப்படி தள்ளுபடி ஆகுதுன்னுல அதனால அவர் போய் ஒரு அரசியல் கட்சியில சேர்றாருன்னா எனக்கு ஒரு பின்பு யாருன்னு தெரியாதனால தான் போட்டி உள்ள நீங்க டார்ச்சர் பண்றீங்க நான் ஒரு அரசியல் கட்சில இருக்கனும் போது நான் அந்த கட்சிக்காக நான் வேலை செய்வேன் வேலை செய்யும் போது அந்த கட்சி எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குது வேலை செய்யறான்னு சொல்லி அப்போ கட்சிக்கு அப்புறமா நான் திருப்பி இதே மாதிரி நான் விஷயங்கள் செஞ்சேன்னா கட்சிலேருந்து என்ன நினைக்குவாங்க என்னால பொய்யான புகார்கள் போட முடியாது பொய்யான புகார் எடுத்து எனக்கு புட்டப் கேஸ் போட்டீங்கன்னா கட்சியில இல்லாம போகுது அதெல்லாம் எப்படின்னு கேட்க புட்டப் கேஸ் போட்டது வந்து இல்லாம தானே போகும் உண்மையான இருக்க கேஸுகள் இந்த கொலைக்கேசுகள்லாம் அப்புறம் இந்த சினி சேவன் அதெல்லாம் பண்ற விஷயங்கள் எல்லாமே இவங்க கரெக்டாக போட்டிருக்க கேஸ் வந்து வழக்கு நடந்துட்டு போகும் மீதி கேஸ் வந்து ஒரு பொய்யா புனைக்கப்பட்ட கேஸை வந்து நீ முன்னாலே கொடுத்த புகார் புகார்தாரரை கூப்பிட்டு நீ வந்து சாட்சி சொல்லிதான்னு சொல்லி போலீஸ் சொல்லி மறக்க முடியும் லாஸ்டா அவங்க பாக்ஸ்ல ஏற்றுற வரைக்கும் போலீஸ் அவங்களை கையில கையை பிடிச்சிட்டு இருப்பாங்க நீ சொன்னா உன் தான் இப்படியாரும் அப்படியாருன்னு சொல்லிட்டு அவன் இருக்கிற உண்மையை சொல்லிட்டு போயிடல எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க அவங்க போட சொன்னாங்க அப்போ அதெல்லாம் விடுதலை தானே ஆகும் பொதுமக்கள் ஒருத்தனா கேட்குறேன் போலீஸ் விசாரணைன்னு கூட்டிகிட்டு போகிற கைதிகள் மட்டும் எப்படி அடிக்கடி சும்மா சும்மா வலிக்கு விழுந்து கையில் கட்டு போடுறாங்க காலில் கட்டு போடுறாங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு எல்லா குற்றவாளிகளும் நல்லவங்களும் சொல்ல முடியாது நல்லவங்க எல்லாம் குற்றவாளிகளும் சொல்ல முடியாது ஒரு சில விஷயங்களில் வந்து ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து குற்றம் பண்ணியிருப்பான் அந்த குற்றம் பார்க்காத குற்றத்தோட வகை வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் குற்றம் செயலில் ஈடுபட்டவன் எதிர்த்தரப்பில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா அவங்க வந்து ரொம்ப ஒரு பாவப்பட்ட ஒரு மனிதராக இருந்திருக்கலாம் இந்த குற்றத்தை திருப்பி இவன் செய்யாம இருக்கிறதுக்கான விஷயங்களா பண்ணனும் அதனால தம்பி இங்க இருந்து அந்த பில்டிங் தாவுனோம் அந்த தாம்போது கீழே விழுறான் அப்போ கால் உடஞ்சிருது மாட்டாங்க அவன் ரெஸ்ட் ரூம் போகும்போது எனக்கு அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் போனோம் ஒண்ணுக்கு வருதுன்னு சொல்லிட்டு போவான் சரி போ பண்ணும்போது காவல் நிலையத்தில் அவ்வளவு பணிசு மூலமா அவங்கள போய் இந்த ரெஸ்ட் ரூம்லாம் எல்லாம் ஒழுங்கா கிளீன் பண்ணி வைக்க முடியாது அவ்வளவு பாசி புடிச்சிருக்கும் சரி இவன் நார்மலா வீட்ல போற மாதிரி காலை வைப்போம் வழிக்கு கீழ விழுந்து கால் உடஞ்சிருச்சு போலீஸ் காதரா பேசுறீங்க பேசுறேன் இப்படி தானே ஸ்டேட்மெண்ட் வெளிய சொல்லுது ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றது இப்போ அரசாங்க மருத்துவமனையில போய் தான் கட்டு போடுறாங்க கட்டு போடும்போது அந்த மருத்துவருக்கு தெரியும் எப்படி பில்டிங் மேல கீழே விழுந்தானா இல்ல பாத்திரம் வலிக்கு விழுந்தான்னு சொல்லி டாக்டர் கிட்ட போய் சொல்லக்கூடாதுல போலீஸாவே இருந்தாலும் கைதியாவே இருந்தாலும் கைதி கிட்ட மருத்துவருக்கு மருத்துவர் கேக்குறது இல்ல அப்படியே கேட்டோம்னா பாச்சு ஆமாங்க உழுந்துட்டேன் சொல்லலா திருப்பி இன்னொரு கேஸ் உங்க மேல உள்ள எப்பா எந்த ஒரு வழக்கோட போயிட்டு உள்ள வெளியே வந்துருவோம் பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரி என்ன இவங்க சொல்லுங்க நேரம் சொன்ன ஸ்டோரி வந்து எழுத்து இருக்கக்கூடிய போலீஸோட ஸ்டேட்மெண்ட்ட சொல்றீங்க ஆனா உண்மையான ஸ்டோரி என்ன மருத்துவர்லாம் பண்ணவங்க என்ன சார் பண்ணா அப்படின்னு காவல்துறையை கேட்பாங்க அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லாய் என் ஏஜென்சி இந்த மாதிரி குற்றம் பண்ணிட்டான் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான் கொலை பண்ணிட்டான் திருநாடு சமன் பண்ணிட்டான் இந்த மாதிரி ஆச்சு தொடர்ந்து மாமூல் வாங்கிட்டு இருக்கான் வழிப்பறி பண்றான் அதனால பண்ணான் அப்படின்னு போலீஸே சொல்றாங்களா மருத்துவர் சொல்லுவான் அப்போ மருத்துவர் பண்ணுவாங்க ஓ இந்த மாதிரி பண்ணான்னு அவன் சரி எலும்பு லைட்டு நகட்டி கட்டுவோம் இது டாக்டரா எலும்பு லைட் நகட்டி கட்டுவோம் அவர் அவரும் சமுதாயத்தை காப்பாற்று நினைக்கிறார்ல சமுதாயத்தை அவர் மூணு நாலு மாதம் அந்த காலில் இது பண்ணாமல் திருப்பி அந்த எலும்பு இட குணமாக வளர்ந்துடும் நல்லா நடந்தவன் ஊனமுட்டுறாயிருவான் எலும்பு பெண்டாயிரும் நீங்கள் நிறைய பேரை பாருங்கள்ல அந்த குற்றச்செயல் ஈடுபட்டு இந்த மாதிரி உணர்ந்து வந்தவங்களாம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கட்டு போட்டே இருப்பான் சில வந்து இந்த கம்பிகள்லாம் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க அவெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோதான் ஊனமுட்டுற மாதிரி ஆயிடுவான் கால் பெண்டாயிரும் தாங்கிதான் பாப்பாவால் ஓட முடியாது அந்த கேஸ் ஸ்டடிஸ்லாம் படிச்சிருக்கேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஞாபகத்துக்கு இருக்கு நிறைய நியூஸ் நானே ஹேண்டில் பண்ணியிருக்கேன் ஆனால் மருத்துவர்களை நீங்கள் கூப்பிட்டு கேட்டிங்க வச்சுங்களான்னு சொல்லுவாங்க ஆமாம் சார் தெரியும் சார் உடச்சி தான் அனுப்புகிறாங்க என்ன சார் பண்ணுறது நாங்களும் சமுதாயத்தில் இருக்கோம் சமுதாய மக்களை காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு ஒரு பங்கு இருக்குல்ல அந்த நாங்கள் பங்கு வந்து ஆட்டுறோம் சார் ஆனால் எல்லாமே உண்மையானு தெரிய மாட்டேன் சார் இருந்தாலும் பண்ணுறேன் சார்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் ஒரு டாக்டருக்கு தெரியும் மேலேருந்து ஒருத்தவங்க வந்து கால் உடஞ்ச அப்படி இருக்கும் இல்லை உடைக்கப்பட்ட கால் எப்படி இருக்கும் பாத்ரூமில் வழுக்கி விடுந்த உடஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும் உடச்சா அப்படி இருக்குன்னு தெரியும் நுறுங்கிரும் அந்த எலும்புகள் மேல இருந்து குதிச்சா கால் மட்டும் அப்படி உடையும் ஒரு ரெண்டாவது மாடியில இருந்து குதிக்கிறான் எப்படி கால் மட்டும் உடையும் தலை உடையும் கை உடையும் முதுகெலும்பு உடையும் கால் மட்டும் அப்படி கட்ட உடையும் அதே மாதிரி இந்த பாத்ரூம் போகும்போது அந்த எலக்ட்ரிக் வைரை பல்லால கடிச்சு நிறைய விஷயம் பாத்துருக்கோம் நிறைய படம் பாத்து நிறைய விஷயம் நிறைய படம் பாத்திருக்கீங்க பண்ற வருஷத்துக்கு படத்துல காமிச்சா சொல்றீங்க பாத்ரூம் அந்த மாதிரி கூட அந்த வழக்கம் என்னாச்சுப்ப இல்ல அவரு கூட இந்த உயர பல்லால கிடைச்சுதான் அது சிறைச்சாலைக்குள்ள வெளிய ஸ்டேஷன் இல்ல சிறைச்சாலைக்குள்ள அவர் இருக்கும் போது அவர் இந்த ஒயர் எடுத்து கடிச்சிட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க சிறைச்சாலைக்குள்ள சொன்னாங்க சிறை சாலையில மேபி அவரு அந்த விஷயம் நடக்கும் போது உதாரணத்துக்கு தான் நான் ராம்குமார் சொன்னேன் இது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இருக்கேன் நீங்கள் சொல்கிறது சிறைச்சாலைக்குள்ளே நடந்த விஷயங்கள் நான் சொல்றது வெளிய சிறைக்கு செல்வதுக்கு முன்னாடி நடந்து நடக்கிற விஷயங்களை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு சாதாரண ஆஃப் கேஸ்ன்னு பாக்குறோம் ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு தூரம் ஒருத்தரை ஊனமுற்றுற அளவுக்கு மாற்ற முடியும் லைஃப் ஜெயில விட்டு வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம்லாம் அந்த புட்அப் கேஸ்க்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது ஏற்படுறது பயமா இருக்கு ஒரு குடும்பமே பாதிக்கப்பட்டு அழிஞ்சு போய் இந்த மாதிரி வழக்குகள்னால ஒருத்தன் குற்றவாளி என்ன சொல்றான் இருக்க இந்த இது அவன் பிறந்து வளர்ந்து இருக்க வளர்ந்துருப்பான் அந்த இடத்துல அந்த இடத்துல தான் அவன் வந்து ஒரு குற்றம் ஓட்டானு சொல்லி அவங்கள போட்டிருப்பாங்க தொடர்ந்து அவன வழக்குகள் அதிகம் வர இந்த ஊரே வானு சொல்லிட்டு வாழணும்னு வெளி மாநிலத்துக்கு போயிடுறான் ஆனா இவங்க வெளி மாநிலத்தையும் போயிட்டு புடிச்சிட்டு வராங்க வந்து ரிமாண்ட் பண்றாங்க அப்போ அவனுடைய குழந்தைகள் வாழ்க்கை நான் ஏதோ ஒரு வகையில தப்பு பண்ணிட்டான் என்ன என்ன சொல்றாங்க திருந்தி வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இதுதான் சொல்லுது வாய்ப்பே என்ன சொல்கிறாங்க இவன் தான் பண்றான் இவன் தான் செய்வான் இவன் பேரை தான் அவன் செய்கிறான் அப்படின்னு பார்த்தா குற்றவாளிகள் பார்த்தா படாடுகிறவங்க குற்றவாளிகள் ஆனால் படத்தில் தான் அந்த காட்சிகள்லாம் காட்டுறாங்க காட்சிகள் போது அடாட் இப்படி இருந்தால் அப்படி இருக்கிற சூப்பராக இருக்கல அப்படின்ற எண்ணங்கள் இப்போ பசங்க பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் செட்டில் தோணிடுது ஓ இப்படி போனால் நம்மளை வந்து யாரும் நிப்பாட்ட மாட்டாங்க நம்ம இப்படி பேசினா யாரும் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க என்ற எண்ணத்துல தான் ஓடுது அதனால் தேவையில்லாமல் வழக்குகள் போட்டு அவனுடைய வாழ்க்கையை மீன் பண்ணி அவன் திருப்பி இந்த விஷயத்த பண்ணுறான் அவங்களுக்கு உர்ஜிதமாக தெரிஞ்சு நம்மளை வழக்குகள் போடுவேன் போடாத இன்னொருத்த அவன் பேரை சொல்கிறதுக்கு நம்மளை வழக்குகள் போடணும் சில அப்பாவிகள் மீது போலீஸ் போடக்கூடிய புட்டு கேஸை பற்றி நிறைய விஷயங்கள் புட்டு புட்டு வச்சுருக்கீங்க மிக்க நன்றி ஆவ்னி சினிமாஸ் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் வழங்கும் சுந்தர்சியின் அரண்மனை போர் திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது நோவா சங்கமம் பிரீமியம் பிளாட் அன்புலாஸ் அட்மனப்பாக்கம் ஃபார் புக்கிங் கான்டாக்ட் நைன்